நயன்தாரா, இவங்கள தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இவங்களுக்கு வந்து ரீசெண்டா தான் விக்னேஷ் சிவன் அவங்க கூட வந்து மேரேஜ் ஆச்சு. பொதுவா ஹீரோயின்களுக்கு எல்லாமே வந்து மேரேஜ் ஆயிட்டாலே அவங்களோட பவர் குறைஞ்சிரும். அவங்க வந்து தள்ளி அக்காவாவோ இல்ல அம்மாவாவோ அந்த மாதிரி வந்து சின்ன கேரக்டருக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது. பட் ஆனா நயன்தாரா அவர்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிட்ட பிறகும் கூட அவங்களோட மவுஸ் வந்து குறையில அப்படிலே வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க இப்பவுமே பல படங்கள்ல முதன்மை கேரக்டரா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க ஜெயம் ரவிக்கு ஜோடியா வந்து இறைவன் அப்படின்ற ஒரு படத்திலையும், ஷாருக் கானுக்கு ஜோடியா ஜவான் அப்படின்ற ஒரு பெரிய படத்திலையும் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரடி நீ மோகினி, திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி வந்து வெற்றி படங்கள் கொடுத்த டைரக்டர் டைரக்ஷன்ல வந்து நயன்தாரா ஒரு படம் நடிக்கிறதா வந்து அப்டேட் வந்திருக்கு. டைரக்டர் மோகன் ராஜா இவங்களோட ஒரு படத்திலையும் வந்து நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இவங்களோட 75வது படத்தை வந்து ஜி ஸ்டுடியோ தான் வந்து வாங்கியிருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல லாரன்ஸ்க்கு ஜோடியா வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க. டைரக்டர் துரை செந்தில்குமார் இவங்க டைரக்ஷன்ல ஒரு படமும், தோனி தயாரிப்புல ஒரு படம்னு கிட்டத்தட்ட 8 படங்களுக்கும் மேல வந்து அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு பிறகுதான் நிறைய ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்பயும் சரி இப்பயும் சரி இவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை.